everybody. My name is Irene. நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? ஸ்டோரி சொல்ல வந்திருக்கேன். அது என்ன ஸ்டோரி தெரியுமா? 7 days of creation. I already 7 days of creationல in the beginningல Genesis 1ல வேர்ல்ட் ரொம்ப ஒரு ஷேப்பே இல்லாம ரொம்ப டார்க்கா இருந்தது. அதனால காட் யோசிச்சாங்க, இந்த வேர்ல்ட் ரொம்ப டார்க்கா இருக்கே, நம்ம ஏதாச்சும் ஒன்று கிரியேட் பண்ணி ஆகணுமே அப்படின்னு யோசிச்சாங்க. உடனே ஒரு சைட் ஒரு லைட் இருந்தது, ஒரு சைட் டார்க்காகவும் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து லைட் கிரியேட் பண்ணாங்க. செகண்ட் டே என்ன கிரியேட் பண்ணாங்க தெரியுமா? ஓஷன் அண்ட் ஸ்கை கிரியேட் பண்ணாங்க. அதாவது தண்ணியும் வானத்தையும் கிரியேட் பண்ணாங்க. தேர்ட் டே என்ன கிரியேட் பண்ணாங்க? ஓஷன் வந்துச்சு. நான் சொன்ன மாதிரி செகண்ட் டேல ஓஷன் வந்துச்சு. அப்போ வேர்ல்ட் ஃபுல்லாமே தண்ணியா இருக்குமா? லேண்ட் ஒரு சைட் செப்பரேட் பண்ணாங்க, லேண்ட் வாட்டர் ஒரு சைட் செப்பரேட் பண்ணாங்க வேர்ல்ட். ஸோ அதனால லேண்ட் ரொம்ப காலியா இருந்ததுனால காட் வந்து ஏதாச்சும் இருக்கணுமே அங்க லேண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் கிரியேட் பண்ணாங்க. ஸோ தேர்ட் டே தான் லேண்ட் பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் கிரியேட் பண்ணாங்க. ஃபோர்த் டே என்ன கிரியேட் பண்ணாங்க தெரியுமா? நான் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் டே வந்து லைட்டு அண்ட் டார்க் கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்போது ஒரு சைடு வேர்ல்ட் ஃபுல்லாகவே ஒரு சைட் லைட்டாக இருக்கும், ஒரு சைட் டார்க்காக இருக்கும். அப்போது எப்படி தான் இருக்கும் அந்த வேர்ல்டு? அதனால லைட்டாக இருக்கிற காலையில் தான் சன் ஷைனாக இருக்கும், இருட்டாக இருக்கிற இதில் தான் மூன் அண்ட் ஸ்டார் ஷைனிங்காக இருக்கும். ஸோ ஃபோர்த் டே தான் சன் மூன் அண்ட் ஸ்டார். ஃபிஃப்த் டே என்ன கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியுமா? ஓஷன் வந்தாச்சு. அதுல என்ன இருக்கணும்? இது என்னது பசங்களா? எக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுமே. ஃபிஷ் த்ரீ க்ரீச்சர்ஸ் கிரியேட் பண்ணாங்க. வானுக்கு ஒன்று பறக்குமே, இது பேர்ட். த்ரீ க்ரீச்சர்ஸ் அண்ட் பேர்ட். ஃபிஃப்த் டே வந்து த்ரீ க்ரீச்சர்ஸ் அண்ட் பேர்ட் கிரியேட் பண்ணாங்க. சிக்ஸ்த் டே என்னால் கிரியேட் பண்ண முடியுமா? அதுதான் நம்மளை கிரியேட் பண்ணாங்க. நம்மளை எப்படி தெரியுமா கிரியேட் பண்ணாங்க காட் வந்து? எப்படின்னா மண்ணை எடுத்து மனுஷன் மாதிரி பொம்மை செஞ்சு தே காடோட தேவ சுவாசத்தை ஊதின பிறகு நம்மளுக்கு உயிர் வந்துச்சு. அதனால சிக்ஸ்த் டே தான் நம்ம கிரியேட் பண்ணாங்க. கூடவே விளையாட ஏதாச்சும் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு காட் வந்து அனிமல்ஸும் கூட கிரியேட் பண்ணாங்க. ஸோ சிக்ஸ்த் டே ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல். செவன்த் டே காட் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? சிக்ஸ் டே வரைக்கும் வேர்ல்டு கிரியேட் பண்ணிட்டாங்க. செவன்த் டே காட் ரெஸ்ட் எடுத்தாங்க. நம்மளும் சிக்ஸ் டேஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம். நம்ம செவன்த் டே தான் காட்க்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் நம்ம சாபத் டேவன்னு சொல்லுவோம். ஸோ செவன்த் டே வந்து காட் ரெஸ்ட் எடுத்தாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகான வேர்ல்டு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்காக நம்ம அவங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபார் ஹிம்.